ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே பிடிச்ச நியூஸ், எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க நியூஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏப்ரல் மாசம். ஸோ கொரோனா பாதிப்பால பாத்தீங்கன்னா இந்த படம் தள்ளி போயிருக்கு. இந்த படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் வந்துட்டு இந்த கொரோனா பாதிப்பால தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயம். அண்ட் முக்கியமா நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வெறித்தனமா வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அட்லீஸ்ட் தீபாவளிக்காவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த படம் கிடையாது, அதுக்கு பதிலாக இன்னொரு ட்ரீட் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் வந்து தீபாவளி அன்னைக்கு 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறதால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த டீசருக்காக எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு அப்டேட் வந்ததுலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் 2021 ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த டீசருக்காக வந்துட்டு எல்லாருமே வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்க, எந்த அளவுக்கு உங்களை ஈர்த்தது அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டீசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதியோட கிட்டத்தட்ட 2-3 படங்கள் பண்ணவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. ஸோ அவங்க வந்து இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இவங்களோட டாக் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ், கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட ஃபேவரட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்து கொச்சின் போனப்போ, ஓணம் செலிப்ரேட் பண்ணப்போ அப்போ ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரேஷன் மூடில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ தீபாவளி செலிப்ரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக ஃபோஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ரூமில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது அது பார்க்கும்போது. அண்ட் கூடிய சீக்கிரமே வந்துட்டு நம்ம நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயன்தாரா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவங்களோட நடிப்பில் வந்து மூக்குத்தி அம்மன் அந்த படத்துக்காக நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டாக ஸ்னீக் பீக் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்து எல்லாத்துக்குமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு கிரியேட்டிவான ஒரு யூனிக்கான ஸ்டோரியாக இருக்கும் இந்த படம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மூக்குத்தி அம்மன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது மாஸ்டர் படத்தோட, அதுக்காகவும் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈஸ்வரத்துடைய ஸ்டில்லை பார்த்த உடனே எனக்கு அந்த அபார நம்பிக்கை அந்த பையன் மேலே. அவன் பிறவி கலைஞன் சார், மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட ஒரு நல்ல நடிகன். உண்மையிலே அவன் வந்து திரும்ப ஒரு பெரிய அசுர சக்தியோட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அடி அடின்னு அடிக்க போகிறார் சார். டேய், நீங்கள் எவனும் சூப்பர் ஸ்டார் இல்லைடா, நான் தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு மேலே ஒருத்தர் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. பட்ஜெட்டில் கண்டிப்பாக அவங்க பெரிய அளவில் சம்பளத்தை குறைக்கணும் சார். இல்லை அவங்களுக்கு மேலே மார்க்கெட்டில் நம்பிக்கை இருந்தனா ஹாலிவுட்டில் இப்போ ஹிந்திலலாம் கூட வந்துடுச்சு சார். ஹோல்டராக சேர்ந்துக்கணும் சார். நான் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு மார்க்கெட் இருக்கிறனால தானே வாராங்க, எனக்கு சம்பளம், எனக்கு என் படம் அவ்வளோ வியாபாரம் ஆகுதுனால தான் வராங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க சார். இன்றைக்கி இவ்வளோ சூப்பர் ஸ்டாராக எல்லோரும் இருக்காங்கன்னா அது தயாரிப்பாளர்கள் தான். அவங்கள போய் குறை சொல்லிவிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டு யாருமே மட்டம் தட்டிட வேண்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்மளை மட்டும் கெட்ட சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாரதிராஜா சார் அதுக்கு இப்போ கிளியராக அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாரு.